ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமோட ஒரு கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் அதில் ஜிகே வந்து நம்ம பார்க்க போகிறோம் மேக்ஸ் வந்து இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து டாபிக் வைஸ் வந்து டீச் பண்ணி போட்டிருக்கேன் அதாவது சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கு அதுக்கப்புறம் வந்து எல்சிஎம் அண்ட் ஹச்எஸ்எஃப் அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜி அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது மாதிரி நிறைய இன்ஜினியரிங் எக்ஸாமு அதுக்கப்புறம் வந்து டிஆர்பி எக்ஸாமு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸில் ஃபாரஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாமில் இருந்த மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து அந்தந்த டாப்பிக்கிலேயே வந்து நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளே லிஸ்ட் அப்படியே தரேன் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த மாடல்ஸ் எல்லாமே தெரிஞ்சாலே போதும் இன்றைக்கி நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் கொஸ்டின் பேப்பரில் ஜிகே மட்டும் பார்க்கலாம் அதாவது என்னென்ன சயின்ஸு அதுக்கப்புறம் வந்து சோஷியல் சயின்ஸு அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம் மேக்ஸ் வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு தரேன் டாபிக் வைஸாக நீங்கள் அதை உள்ளே போய்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாம்லேயும் எக்ஸாம்பில் கேட்ட கொஸ்டின் மட்டும் கிடையாது அந்த மாடலில் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸு எக்ஸாம்பிள் சம்ஸு அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் சம்ஸு எல்லாமே வந்து நான் எடுத்து எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணி தனியாக நோட்டு போட்டு மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு மெத்தடும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து ஒரு கலெக்ஷனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து அதோட பிடிஎஃப்லாம் வேணும் உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்னெல்லாம் போடுறேனோ அதோட பிடிஎஃப்லாம் வந்து டெலகிராம் குரூப்புக்கு வந்து நான் அமுச்சுருவேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம போகலாம் பார்க்கலாம் எப்படி இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அதாவது பட்டியல் ஒன் பட்டியல் டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு நாலு ஆப்ஷன் அதாவது பொறுத்துக்க டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சயின்ஸ் புக்கிலேருந்து இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருப்பாங்க அதாவது அந்த பேரண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதுலேருந்து தான் இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க பாருங்க செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகத்தில் வந்து எத்தனை துணைக்கோள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு துணைக்கோள் வந்து இருக்குது செவ்வாய் கிரகத்தில் அடுத்தது வியாழன் கிரகம் வியாழன் கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை துணைக்கோள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு துணைக்கோள் இருக்குது இதில் அதிகமான துணைக்கோள் கொண்ட கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வியாழன் தான் வந்து அதிகமான துணைக்கோள் வந்து பெற்றிருக்கு அடுத்து பாருங்கள் சனி கிரகத்தில் எத்தனை துணைக்கோள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தில் வந்து அறுபது துணைக்கோள் வந்து இருக்கு அடுத்தது வந்து யுரேனஸ் யுரேனஸ்ல எத்தனை துணைக்கோள் இருக்குன்னா இருபத்தி ஏழு துணைக்கோள் இப்போ அதிகமான துணைக்கோள்கள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழனில் தான் இருக்கு அறுபத்தி மூணு துணைக்கோள் செவ்வாயில் ரெண்டு துணைக்கோள் வந்து இருக்கு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம் அந்த டாப்பிக்கும் அந்த சயின்ஸ் புக்கில் இருக்கும் இல்லையா சிக்ஸ்த்து சயின்ஸ் புக்கில் இந்த பூமியை பற்றி பேரண்டத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க அந்த டாப்பிக்கும் வந்து ரொம்ப முக்கியம் அதுலேருந்து என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம் அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் நோட்ஸ் நோட்டு போட்டு கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இல்லைனா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெலகிராம் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஜிஎஸ்ஆர் டிஎன்பிசி அகாடமின்னு நீங்கள் டெலகிராமில் போய் சர்ச்சில் போய்ட்டு கொடுத்தாலே என்னோட இமேஜோட ஜிஎஸ்ஆர் டிஎன்பிசி அகாடமின்னு சொல்லிட்டு வரும் அந்த இமேஜை வந்து டச் பண்ணிங்கன்னா ஒரு உள்ளார போகும் அந்த லிங்க்கு வந்து ஆட் பண்ணுற லிங்க்கு கேட்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள் மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் அதாவது இப்போ வந்து செக் போஸ்ட்லாம் வந்து குடிச்சிட்டு டிரைவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க இல்லையா அந்த கருவியில் என்ன ப பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்ற ஒரு அந்த இது அந்த அதை பயன்படுத்தி தான் அந்த சேர்மத்தை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சுவாச பகுப்பாய்வு கருவிக்கு கருவி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க இது வந்து கெமிஸ்ட்லேருந்து வர கொஸ்டின் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஓகேவா கே டூ சிஆர் டூ ஓ செவன் ஃபார்முலாவோட வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பொட்டாஷியம் டைக்ரோமேட் அடுத்தது பாருங்கள் மூணாவது கொஸ்டின் வந்து அந் நூறு சதவீதம் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக்க முயற்சி செய்யும் இந்தி முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது எங்க இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இது அதாவது டெல்லி மெட்ரோ மற்றும் அந்த டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து சூரிய ஆற்றலையே பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு வராங்க எது டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஜி கண்காணிப்பு குறிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க அதாவது ஜி அமைப்பு வந்து இந்த ஜி டுவெண்ட்டி அமைப்பு தான் ரெண்டாயிரத்தி இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பு பண்ணியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த எக்ஸாமு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ஜி டுவெண்ட்டி அமைப்பு வந்து இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எவ்வளோவா கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வந்து சிறு பிளவு ஆண்டு ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதத்தை வந்து சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன நம்பர் எது அப்படின்னா ஒன்று அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வந்து சிறு ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விதத்தில் சிறு ஆண்டு அப்படின் சொல்கிறாங்க இது மாதிரி கொஷின்ஸ் வந்து கன்ஃபார்மாக கேட்குற கொஷின்ஸு இந்த டைப்பு எதாவது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஐந்தாந்தி திட்டங்கள் இருக்குது இல்லையா அது படிச்சுனாலே நமக்கு வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம் அந்த ஐந்தாண்டு திட்டங்கள் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி படிங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்து பார்க்கலாம் நூறு காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது இந்த நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சஹாரா பாலைவனம் சகாரா பாலைவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சஹாரா பாலைவனம் இந்த சஹாரா பாலைவனம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சர்ச் பண்ணி நீங்களே நிறைய விஷயம் தேடினா தான் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து நிற்கும் இப்போ சஹாரா பாலைவனம் எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க அதாவது நூறு காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் இருக்குன்னா சஹாரா பாலைவனம் அப்போ சஹாரா பாலைவனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது அதன் மைய கருத்து காற்று மாசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சீனாவில் நடந்தது அது வந்து உண்மைதான் சீனாவில் தான் வந்து நடந்துச்சு அதோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட தீம் இதெல்லாம் வந்து கேட்பாங்க அந்த இம்பார்ட்டண்ட் டேஸ் இருக்குது இல்லையா அந்த டேஸோட தீம் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து எதாவது ஸ்பெசிஃபிக்காக இங்கே நடந்துச்சு அங்கே நடந்துச்சு அதை பற்றி எதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அதுவும் தீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் காற்று மாசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இது ரெண்டுமே வந்து சரி இது மாதிரி டைப் தான் கொஸ்டின் வந்து இப்போ நிறைய கேட்குறாங்க அந்த கூற்று காரணம் அதனால் வந்து கூற்று காரணம் கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையும் தெளிவாக வந்து படிக்கணும் அப்போ நமக்கு கூற்று காரணத்துக்கு ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் ஜன்தன் திட்டம் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் அதுக்கப்புறம் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பது சமூக விளக்கல் அதுக்கப்புறம் மக்கள் தொகை கட்டுப்பாடு அதாவது இந்த ஜன்தன் திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் அதுதான் வந்து இந்த ஜன்தன் திட்டத்தோட முக்கிய நோக்கம் ஓகேவா அனைவரும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க ஃப்ரான்ஸில் உள்ள கட்சி முறை ஃப்ரான்ஸில் என்ன கட்சி முறை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பல கட்சி முறை தான் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது இது வந்து பாலிட்டியில் இருக்கிற கொஸ்டின்ஸை பாலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு கட்சி முறை பல கட்சி முறை இதுக்கெலாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அந்த பாலிட்டி புக்ஸில் வந்து இருக்கும் அது என்ன ஸ்டாண்டர்ட்னு எனக்கு தெரில ஆனால் பாலிட்டி நம்ம படிக்கும்போது தெரியும் நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு சிலபஸ் எல்லாமே எடுத்து சிலபஸ்லேருந்து எந்தெந்த லெசன் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுத்து போடுறேன் நீங்கள் வந்து படி நோட் பண்ணி வச்சு படிங்க அப்போ ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜல் அப்படின்னா நீர் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நமக்கு வந்து அதோட அது முக்கியமான விஷயம் அந்த கரெக்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அப்போ நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன் எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம ஜல்ன்றதை வச்சு நம்ம போடவே முடியாது ஓகேவா அப்போ நம்ம அதை படிச்சிருந்தாதான் அது என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் ஜல் சக்தி அபியான் அதுதான் வந்து மத்திய அரசால் தொடங்கப்பட்ட நீர் பாதுகாப்பு பரப்புரை அத்த கொஸ்டின் பாருங்கள் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் மேற்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற பெரிய துறைமுகம் வந்து கண்ட்லா துறைமுகம் இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் இந்த போர்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸு இதெல்லாம் வந்து படிங்க கண்ட்லா துறைமுகம் தான் மேற்கு கடற்கரையில் அமைந்திருக்கிற முக்கியமான துறைமுகம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளிலேயே இனசெல் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கும் செயல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது முழு சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க முழு சேர்க்கை ஹோலோகமி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் பாருங்க அடுத்தது வந்து பொறுத்துகை இது மாதிரி கூட நிறைய கேட்பாங்க டிடம் கிளர்ச்சி நடைபெற்ற இடம் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சின்னு நடந்துச்சு இல்லையா அது வந்து எங்கெங்கே நடந்துச்சு யாராரெல்லாம் வந்து அதுக்கு தலைமை தாங்கினாங்க அப்படின்றது தான் இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் கிளர்ச்சியில் பெரும் புரட்சின்னு இருக்கும் அந்த லெசனில் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து இருக்குது டெல்லி டெல்லிக்கு யார் வந்து தலைமையேற்றாங்க அப்படின்னு பார்த்தினா பேக் டெல்லி வந்து இரண்டாம் பகதூர்ஷா வந்து டெல்லிக்கு வந்து தலைமையேற்றாங்க அடுத்தது வந்து மத்திய இந்தியா மத்திய இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி லட்சுமுபாய் இவங்க தான் வந்து மத்திய இந்தியா லக்னோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேகம் அஷ்ரத் மஹால் இவங்க தான் வந்து லக்னோவோட புரட்சிக்கு தலைமையேற்கிறாங்க கான்பூர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாந்தியா தோபே இவங்க வந்து கான்பூர் புரட்சிக்கு பங்கேற்கிறாங்க இது வந்து ரொம்ப முக்கியம் டெல்லி இரண்டாம் பகதூர்ஷா மத்திய இந்தியா ஜான்ஸ்ராணி லட்சுமிபாய் லக்னோ வந்து பேகம் அஷ்ரத் மஹால் கான்பூர் வந்து தாந்தியா தோபே அப்படி இல்லைன்னா நானா சாஹிப் கூட கொடுப்பாங்க ஏன்னா நானா சாஹிப் தான் ஃபர்ஸ்ட் இருப்பாரு ஆனா தாந்திய தொபி எங்க இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க அப்படின்னா மத்திய இந்தியால இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட்டூர் சீனிவாசராவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி தெரியாத பாயிண்ட்ஸ்லாம் வந்துடுச்சுன்னா நோட் பண்ணி வைங்க ஏன்னா அது வந்து அவங்க வேற எங்கேருந்து எடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் நீட்டூர் சீனிவாசராவ் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து என்னென்ன அழைக்கப்படுது அப்படின்னா நுகர்வோரின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஷ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அதாவது இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற மறைமுக தேர்தல் நமக்கே தெரியும் குடியரசுத் தலைவர் தேர்தல் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மாநிலங்களவையோட உறுப்பினர்கள் மேல் சபை இவங்க எல்லாமே வந்து வந்து அடுத்த பார்க்கலாம் பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் இது எல்லாருக்குமே தெரியும் ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டு ஆளுநரை யார் நியமிக்கிறானா குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறாரு மாநிலத்தில் அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர் மாநிலத்தோட உண்மையான நிர்வாகி ஆளு தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் இவர் வந்து மாநிலத்தில் பெயரளவு தலைவர் தான் ஆளுநர் ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ஆளுநரோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவர் வந்து பின்னாடி ஒரு இன்னொரு ஆளுநர் வர வரைக்கும் இவர் வந்து பதவியில் தொடர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆளுநர் பதவியில் தொடர்றது வந்து குடியரசுத் தலைவரோட விருப்பம்தான் ஓகேவா அப்போ இது ஒன்று ரெண்டுமே வந்து ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து கரெக்டு ஆப்ஷன் வந்து ஏ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் கரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது அதாவது காரங்கள் அமிலம் காரம் உப்பு கெமிஸ்ட்லேருந்து கொஸ்டின் வருது அப்படின்னா குரூப் ஃபோர் குரூப் டூ ரெண்டுத்துலேயும் ஒன்று வந்து குரூப் டூக்கு வந்து கார்பன் சேர்மங்கள்லாம் இருக்குது ஆனால் குரூப் ஃபோருக்கு அமிலம் காரம் உப்பு இது மூணையும் வந்து நம்ம படித்தாலே போதும் நைன்த்தில் இருக்கும் டென்த்தில் இருக்கும் அதுக்கப்புறம் ச லோ ஸ்டாண்டர்டில் எதாவது ஒரு லெசனில் இருக்கும் அமிலம் காரம் உப்பு இது மூணுத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து கம்பேர் பண்ணி ஒரு வாட்டி படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அமிலம் காரம் உப்புலேருந்து ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் அதனால் ஸ்கூல் புக்ஸ் எடுங்க அமிலம் காரம் உப்பு எதில் இருக்குன்னு பாருங்கள் பார்த்து அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன அதாவது காரங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரில் கரைஞ்சி ஹைட்ராக்சைடு அயனிகளை தான் வந்து தரும் இப்போ இந்த அச்சுடுஓ இந்த டூ ஓ எடுத்துக்கிட்டோன்னா இது நமக்கு எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹச்சி ஆகும் ஓஹெச் வந்து மைனஸாகவும் பிரியும் இதை தான் சொல்கிறாங்க காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன அப்போ நீரில் கரையும் போது அது என்ன பண்ணுதுன்னா ஓஹெச் மைனஸ் அயனிகளை கொடுத்துச்சுன்னா அது வந்து காரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க காரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீல லிட்மஸ் தாலை சிவப்பாக மாற்றும் அதுதான் வந்து காரத்தோட இயல்பு ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து சரியான பாயிண்ட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் பாருங்கள் துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் சிங்கேட்டை தருகிறது இது வந்து தப்பு அடுத்தது ஃபினாப்தலினுடன் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சோட இளம் சிவப்பு நிறத்தையும் தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை அப்படியே மாற்றி சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு தான் வந்து சரி ஓகேவா இதை கெமிஸ்டியில் அமிலம் காரம் உப்பு டாபிக் ரொம்ப முக்கியம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் இது பாருங்க அடிப்படை உரிமைகள் நம்ம பாலிட்டியில் இருக்கிற அடிப்படை உரிமைகள் தான் இது இதுவும் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா இந்த டேப்லர் காலமே வந்து நான் தனியாவே எடுத்து டீச் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் சேனல்குள்ளே போனீங்கன்னா தெரியும் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு அடிப்படை உரிமைகளுக்கும் அந்த டேபிளர் அப்படியே எடுத்து டேப்ளர் ஸ்கேன் பண்ணி போட்டிருப்பேன் போய் பார்த்துக்கோங்க இங்கே பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை அப்படின்னா பிரிவு பதினாலு டு பதினெட்டு வரைக்கும் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது டு இருபத்தி ரெண்டு சுதந்திர உரிமை அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எது அப்படின்னா விதி முப்பத்தி ரெண்டு அதாவது உச்ச நீதிமன்றம் நீதி பேராணை பிறப்பிக்கிற விதி தான் இந்த முப்பத்தி ரெண்டு விதி சொல்வாங்க சட்டப்பிரிவு சொல்வாங்க சரத்து சொல்லுவாங்க ஆர்டிக்கல் சொல்லுவாங்க எப்படி சொன்னாலும் ஒன்று தான் அதுக்கப்புறம் பாருங்க சமய சுதந்திர உரிமை சமய சுதந்திர உரிமை வந்து பிரிவு இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு எப்பயுமே இதுவும் வந்து இந்த அடிப்படை உரிமைகள்லேருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் ஓகேவா பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பெண்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது வந்து கட்சியோட ஆட்சியில் தான் வந்து இது நடந்திருக்கும் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது இந்த கட்சி வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு அடுத்து வந்து பார்க்கலாம் பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது பனகல் அரசர் அதாவது நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து மாகாணங்களாக இருந்திருக்கும் அந்த மாகாணங்களில் முதலமைச்சர்கள்லாம் இருந்திருப்பாங்க அப்போ வந்து இந்த காங்கிரஸ் தலைமையிலான அமைச்சரவையும் இருந்திருக்கும் அப்போ வந்து இந்த பனகல் அரசர் அப்படின்றவர் தான் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாரு அவரோட பீரியல்ல எப்போ வந்து பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாட்டில் வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு வாரியம் இது நோட் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆணையம் கிடையாது வாரியம் ஓகேவா அடுத்தது பாருங்கள் இது பாருங்கள் இதுலேருந்து தமிழும் வந்து கேட்டிருக்காங்க ஒரு சில இடத்துலாம் வந்து நமக்கு ஜிகேலையே வந்து தமிழ் வந்து நிறைய கொஸ்டின் வந்து வரும் அப்படி தான் இதுலேயும் வந்து வந்திருக்கு ஏன்னா நம்ம அந்த இதுவெலாம் படிப்பும் தெரியுமா அந்த மகாயணம் யானம் ஹீனயானம் அதுக்கப்புறம் வந்து சமண சமயம்லாம் படிப்பும் தெரியுமா அதெல்லாம் வந்து இது இருக்கு இல்லையா அதனால் இங்கே கேட்டிருக்காங்க இப்போ தேம்பாவாணி தேம்பாவாணியை யார் எழுதுனா அப்படின்னு பார்த்திங்கன்னா தேம்பாவாணின்றது வந்து ஒரு கிறித்துவ சமய காப்பியந்தான் அந்த தேம்பாவாணி அடுத்தது சீரா பிராணம் சீரா பிராணம் வந்து என்ன காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாம் சமயம் ஏன்னா முஸ்லீம்கள் சம்மந்தமான ஒரு அதில் கதை வரும் இல்லையா அப்போ சீரா பிராணம் வந்து இஸ்லாம் சமயம் இது மாதிரியும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க எந்தெந்த நூல் வந்து எந்தெந்த சமயத்தை சேர்ந்தவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சீரா பிராணம் வந்து இஸ்லாம் சமயம் அதுக்கப்புறம் வந்து என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதை பகவத்கீதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம இது இந்து நூல் தான் வந்து பகவத்கீதை அதுக்கப்புறம் திரிபீடகம் திரிபீடகம் வந்து புத்தருடையது அப்போ புத்த சமயம் திரிபீடகம் அப்போ தேம்பாவாணி வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் என்னது அவரு கிறித்துவ மத பரப்பாளர் அவர் அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது சீரா புராணம் முகமது நபி நபிகள் நாயகம் பத்தி சொல்லியிருப்பாங்க அப்போ இஸ்லாம் சமயம் பகவத்கீதை இந்து சமயம் திரிபீடகம் புத்தருடைய சுத்த பீடகம் இணைய பீடகம் அபித்தம பீடகம் அப்படின்னு சொல்கிற மூணு விதமான கருத்து வந்து அதில் சொல்லியிருப்பாங்க அப்போ அது வந்து புத்த சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது பாருங்கள் ஆர்டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சாரி இருபத்தி ரெண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் அதாவது அரப்பா மொகஞ்சது இது சிக்ஸ்த்தில் இருக்குது நைன்த்தில் இருக்குது லெவன்த்தில் இருக்குது ரொம்ப 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 முக்கியம் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும் கொஸ்டின் வராமல் வரவே வராது அதை எடுத்து படிங்க ஹார்டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொகஞ்சதுரோ தான் வந்து ஹார்டி பானர்ஜியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டுபிடிக்கப்படுது இவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரயில் பாதைகள்லாம் அமைக்கிறதுக்காக விசிட்டிங் வருவாங்க விசிட்டிங் வரப்போ தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த மொகஞ்சதுரோ அப்படின்ற இடத்த முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைக்கப்படுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெஷா ஷெஷா வந்து நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இவர் வந்து ஒரு சூர்வம்சத்தை சேர்ந்தவர் ஒரு ஆப்கானிய ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் இந்த ஷெர்ஷாவை அப்போ நவீன நாணய முறையின் தந்தை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஷெஷா தான் வந்து நவீன நாணய முறையோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இவர் சூர் சூர்வம்சத்தை சேர்ந்தவர் ஓகேவா அந்த முகலாயர்களுக்கு இடையில் பாபரு ஹிமாயுன் ஹிமாயுனுக்கு அடுத்து யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அந்த செர்ஷா வந்து ஹிமாயனை துரத்திட்டு ஆட்சி பண்ணியிருப்பார் அப்புறம் செர்ஷா இறந்தவொடனே உடனே மீண்டும் வருவார் அப்போ ஹுமாயின் இறந்துருப்பார் அப்போ இந்த முகலாயர்களோடுக்கு இடையில் ஒரு ஆண்ட வம்சம்தான் இந்த சூர் வம்சம் ஓகேவா நவீன நாணய முறையோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு செர்ஷாவை வந்து அழைக்கிறாங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டில் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் இதுவும் வந்து நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாக்ஸே வந்து கொடுத்துருப்பாங்க ஜிஎஸ்டிபியில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் வந்து இருக்கும் டென்த்தாக நைன்த்தான்னு சரியாக தெரில அதில் இருக்க இந்த டா பாக்ஸ் அப்படியே இருக்குது இந்தியாவுக்கு எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அமெரிக்காவுக்கு ஃப்ரான்ஸுக்கு இத்தாலிக்கு ஜெர்மனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டாலரில் ஜிஎஸ்டிபியில் வந்து கொடுத்துருக்காங்க அதிலருந்து தான் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த எக்ஸாமு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிட்ட டேட்டா இது நெருக்கமாக இருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஃப்யூச்சர்லேயும் வந்து கொஸ்டின் கேட்கலாம் இதுலேருந்து இன்னும் இந்த டா சிலபஸ் வந்து நமக்கு மாறல அப்படியே தான் இருக்குது அப்போ எவ்வளோ தமிழ்நாட்டோட ஜிடிபி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த பாக்ஸு கண்டுபிடிச்சி படிங்க எக்கனாமிக்ஸில் வந்து இது இருக்குது அடுத்து பாருங்கள் உத்கல் சமவெளி டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளது உத்கல் சமவெளி எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் தான் இந்த உத்கல் சமவெளி வந்து அமைஞ்சிருக்கு இது ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரிப்பீட்டட் கொஷினும் டிஎன்பிசியில் வந்து நிறைய வரும் அதனால் வந்து நோட் பண்ணி வச்சு பாடிங்க ஜீரோ தீர்க்க ஜீரோ அச்சரேகையும் காணப்படுவது ஜீரோ தீர்க்கரேகை ஜீரோ அச்சரேகை எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா அதாவது அட்லாண்டிக் சவுத் வெஸ்ட் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா இங்கே தான் வந்து என்ன இருக்குன்னா ஜீரோ தீர்க்கரேகையும் ஜீரோ அச்சரேகையும் காணப்படுது இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு மாறாது இதெல்லாம் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் ஜீரோ தீர்க்கரேகை ஜீரோ அச்சரேகை எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் வந்து காணப்படுது அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் பன்றி காய்ச்சலையே உருவாக்கும் வைரஸ் ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் தான் பன்றரி வந்து உருவாக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து டுவெல்த்துன்னு நினைக்கிறாங்க நோய்கள் டாப்பிக் இருக்கும் நோய்கள் டாப்பிக்னு இருக்கும் அதில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இப்போ வர இதில் நோய்கள் டாப்பிக்கில் கொரோனா வைரஸை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க அது இல்லாமல் கொஸ்டின் இருக்கவே இருக்காது கொரோனா வைரஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் பன்றி காய்ச்சலை உருவாக்குற வைரஸ் வந்து ஹெச் ஒன் என் ஒன் ஹாண்ட்ரோஜன் இணைப்பு புரதத்தை உற்பத்தி செய்பவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் செர்டோலி செல்கள் இதுதான் வந்து ஹாண்ட்ரோஜன் இனப்பெருக்க உற் இனப்பெருக்க அந்த புரதத்தை வந்து உற்பத்தி செய்யுது இது வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதாவது ரெஸ்பிரேஷன் அதை அந்த நம்ம மனித உறுப்பு மண்டலம் இருக்கு இல்லையா அதுல இருந்துதான் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க நீங்க அதுவும் தெளிவா தான் வந்து நம்ம படிக்கணும் செர்டோலி செல்கள் இதுதான் வந்து ஆண்ட்ரோஜன் இணைப்பு புரதத்தை உற்பத்தி வந்து செல்கள் அடுத்த கொஸ்டின் வந்து பாக்கலாம் கூற்றுய ரத்த மாதிரிகள் எடுக்க தமணிகளை விட சிறைகளை சிறந்தவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காரணம் சிறைகளில் ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ பாருங்க நமக்கு வந்து பிளட் எடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல எடுக்கிறாங்கன்னு நீங்க கவனிங்க சிறைகளில் தான் வந்து எடுப்பாங்க ஒரு மோ மோஸ்ட்லி சிறையில் தான் வந்து எடுப்பாங்க ஒரு சில பேருக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் தமணிலையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி மேலும் ஆர் என்பது ஏவி சரியான விளக்கம் அதாவது ரெட் பிளட் செல் ஒயிட் பிளட் செல் அதுக்கப்புறம் ரத்த தட்டை அணுக்கள்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க அது வந்து ரொம்ப முக்கியம் அதுல இருந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டு இருக்காங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் பின்வரும் ஒரு தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அதாவது ஒரு வித்தளை தாவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை வந்து ஒரு வித்தலைய வந்து கொண்டிருக்கும் அதுக்கப்புறம் சொல்றாங்க இலைகளில் இணை இணைப்போக்கு நரம்பமைவு காணப்படும் சொல்றாங்க சல்லிவேர் தொகுப்பு காணப்படும் சொல்றாங்க ஐந்தங்க மலர் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தங்க மலர் இதுதான் வந்து தவறு ஃப்ளவர்ஸ் ஆர் பெண்டாமெரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து ஒரு வித்திலை ஒரே ஒரு வித்திலை தான் காணப்படும் இது சரி இலைகளில் வந்து இணைப்போக்கு நரம்பமைவு காணப்படும் இதுவும் சரி சல்லி வேர் தொகுப்பு தான் இருவித்தலை தாவரத்துல காணப்படும் ஒரு வித்திளை தாவரத்தில் ஆணிவேர் தொகுப்பு வந்து காணப்படும் அப்ப இப்போ ஒரு வித்திலை தாவரத்துல வந்து என்ன காணப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா சல்லி தொகுப்பு வந்து காணப்படும் அப்ப தவறானது எது அப்படின்னா இந்த டி தான் வந்து தவறானது மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மைட்டாசிஸ் வந்து இரு பகுப்புகளை கொண்டது இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் அப்படின்னா அந்த குரோமோசோம் இருக்கும் பார்த்தியா அஞ்சு டைப் குரோமோசோம்ஸ் அதிலிருந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது தான் மைட்டாசிஸ் அதுக்கப்புறம் பாருங்க சோடியம் கார்பனேட் கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது சோடியம் பை கார்பனேட் பருத்தி லெனின் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது சிஏ கால்சியம் ஃபோர் ஆஃப் ஹச்டூ அதாவது இது பாரிஸ் அந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஃபோர் ஆஃப் ஓ இது வந்து முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது அதுக்கப்புறம் சிஏஓ சிஎல் டு கால்சியம் ஆக்சிக்ளோரைடு சொல்லுவாங்க இது வந்து ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் எது வந்து கரெக்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டும் தான் வந்து கரெக்டு இது ரெண்டும் தான் வந்து கரெக்டு அதாவது இந்த சோடியம் கார்பனேட்டுக்கும் சோடியம் பை கார்பனேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோடியம் பை கார்பனேட் பை அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து வரும் என்ஏஹிஓ த்ரீ இது வந்து பருத்தி லெனின் துணிகளை வெளுக்க தான் இந்த சோடியம் பை கார்பனேட்டு அதுக்கப்புறம் கால்சியம் குளோரைடு இது வந்து ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது அதாவது இது இது வந்து பயன்படுத்துகிறாங்க சிஏஓசிஎல் டூ கால்சியம் ஆக்சிக்ளோரைடு ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது அடுத்தது பாருங்க மேக்ஸ் கொஸ்டின் சாரி இது மேக்ஸ் இல்லை சயின்ஸு அதாவது நாற்பது சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்குது அந்த ஃபார்ம்லா வந்து எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் வந்து அந்த ஃபார்ம்லாவை ஸ்கூல் புக்ஸில் அந்த மிரர் அந்த குவியாடி குழியாடி அந்த லெசன் இருக்கும் இல்லையா அதுல போயிட்டு நீங்க பாருங்க அதுக்கான ஃபார்முலா வந்து தெரியும் நானும் வந்து கண்டுபிடிச்சிட்டு அடுத்த கிளாஸ்ல வந்து நான் அதை பத்தி சொல்றேன் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் பத்து நியூட்டன் அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மைய பகுதியில் இருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ ஒரு நபர் வந்து ஒரு கதவை அதோட முனையிலிருந்து பத்து நியூட்டன் விசை கொடுத்து செலுத்தி திறக்கிறார் அப்படின்னா அதே எனில் அதே கதவை அதன் மைய பகுதியிலிருந்து தள்ளும்போது நம்ம என்ன பண்ணோம் டபுளாக வந்து விசை கொடுக்கணும் அப்போ வந்து இருபது நியூட்டன் வந்து ஆன்சர் அடுத்தது வந்து முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரோ ஹோல்டா இவர் தான் வந்து முதல் மின்கலத்தை வந்து உருவாக்குறாரு இந்த முதல் மின்கலத்தை உருவாக்குனவர் யாருன்னா அலெக்சாண்டர் ஓல்டா அடுத்தது பாருங்கள் ஒரு வகுப்பில் பனிரெண்டு மாணவர்களின் அதாவது இது வந்து சம்மு மேக்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க தேவையில்ல நான் வந்து மேக்ஸ் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நான் அவர் டீச் பண்ணியிருக்கிற டாபிக் வரைக்கும் எல்லாமே எக்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸு ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து ஆர்எஸ் அகர்வால் அது மாதிரி புக்கில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்தாலே வந்து போதும் இனிமே நான் போடாத ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கான ஆன்சரோடு நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுப்பேன் இப்போ நம்ம சயின்ஸும் சோஷியலும் மட்டும் நம்ம பார்க்கலாம் டைம் அண்டு ஒர்க்கும் நம்ம வந்து டீச் பண்ணி போட்டுட்டோம் இந்த செம்ம எல்லாமே நான் டீச் பண்ணி போட்டிருக்கேன் டைம் அண்டு ஒர்க்கில் அடுத்தது தனி வட்டி பாருங்கள் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இதுவும் வந்து நான் வந்து டீச் பண்ணி போட்டிருக்கேன் சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கி உள்ளது அப்போ நமக்கு வந்து சுதந்திரம் நம்மளோட உரிமை என்னது அடிப்படை உரிமை சுத்தமான குடிநீர் அப்போ பிரிவு இருபத்தி ஒன்றில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சுத்தமான குடிநீர் பெறுதல்ன்றது இந்திய அரசியலமைப்புல எந்த பிரிவில் இருக்குது அப்படின்னா பிரிவு இருபத்தி ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எங்கே இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் கூட ஆகலாம் ஓகேவா அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சுத்தமான குடிநீர் பெறுதல் அப்படின்றது பிரிவு வந்து இருபத்தி ஒன்றில் இருக்குது பிரிவு முப்பத்தொன்று வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்துரிமை சொத்துரிமை வந்து அப்போ அடிப்படை உரிமையில் பிரிவு முப்பத்தொன்று ஏழு தான் இருந்துச்சு சொத்துரிமை வந்து நீக்கிட்டாங்க நமக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்னா பிரிவு பன்னெண்டு டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் தான் ஆனா நாற்பத்தி ஒன்று இதுவும் வந்து வராது பிரிவு பன்னெண்டு இதுவும் வந்து வராது இப்போ நமக்கு இதுதான் வரும் நம்ம வந்து ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சாலே ரிஜெக்ட் பண்ணி இதுதான் ஆன்சர்னு நம்ம செலக்ட் பண்ணலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் விஷயம் வந்து கெயின் பண்ணுங்கள் இன்ஃபர்மேஷன் நிறைய கெயின் பண்ணுங்கள் ஆசியாவின் டெட்ராய் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை இது ஆசியாவின் டெட்ரா இல்லை தெற்காசியாவின் டெட்ராய் அப்படிலாம் சொல்லிட்டு அழைப்பு கேட்பாங்க இது வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் ஆசியாவின் டெட்ராய் வந்து எதுனா சென்னை அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் இந்திய கல்வி முறை டேஷ் அடிப்படையில் நிலைகளை கொண்டுள்ளது இந்திய கல்வி முறை வந்து ஆறு நிலைகளை வந்து கொண்டு அதாவது ஃபஸ்ட்டு மழலையர் கல்வி அதுக்கப்புறம் தொடக்க கல்வி இடைநிலை கல்வி மேல்நிலை கல்வி அதுக்கப்புறம் வந்து என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து ஒரு ஆறு நிலைகளில் வந்து இருக்குது இந்துவும் வந்து புக்கில் தான் இருக்குது இந்த கொஸ்டினும் அப்போ இந்திய கல்வி முறை எத்தனை நிலை அடிப்படை நிலைகளில் கொண்டு இருக்கு அப்படின்னா ஆறு அடிப்படை நிலைகளை வந்து கொண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்த ஆண்டு காமராஜர் வந்து ஒன்பது வருடங்கள் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்திருக்காங்க இவங்க எப்ப முதலமைச்சரா வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து முதலமைச்சரா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் காமராஜர் வந்து முதலமைச்சரா இருப்பாங்க ஓகேவா கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் இந்த கொஸ்டினே வந்து ரிப்பீட் ஆயிருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றில் நடைமுறைக்கு வருது இது வந்து ரெண்டு வாட்டி இதோடு கேட்டிருக்காங்க குரூப் டூவில் ஒரு வாட்டி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றில் வந்து நடைமுறைக்கு வருது இதெல்லாம் வந்து மாறாது ஃபிக்ஸ்டு சடுதி மாற்ற கோதுமை வகை இதுவும் வந்து புக்கில் இருக்கு சார்பதி சொரணோ அப்படின் சொனோரா அப்படின்றது தான் வந்து என்னதுன்னா சடுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி சொனோரா இது வந்து சடுதி மாற்ற கோதுமை வகை அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க எந்த கூற்று தவறானது சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர் சிந்து சமவெளி மக்கள் வந்து சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் மலர்ந்தது சிந்து சமவெளி நாகரிகம் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மலர்ந்தது இதுவும் சரி அரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இதுவும் வந்து கரெக்ட சதுர வடிவிலான நூற்று கணக்கான முத்திரைகள் இங்கு கிடைச்சது வந்து சதுர வடிவில கிடையாது செவ்வக வடிவ முத்திரைகள் தான் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா சதுர வடிவம் கிடையாது வழி மக்கள் சுட்ட செங்கலை பயன்படுத்தினாங்க நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுக்கு முன்பு நாகரிகம் மலர்ந்தது அரப்பா என்ற சிந்தி சுழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லிட்ட பொருள் அடுத்தது மத்திய அரசால் விதிக்கப்படும் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எது அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்குறாங்க அதாவது சரத்து ஆர்டிக்கலு பிரிவு எல்லாமே ஒன்று தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது தான் வந்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சரத்து இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம் அதாவது பாரிபடா அப்படின்றது வந்து காடுகளை பாதுகாத்து வளப்படுத்துகிற ஒரு குக்கிராமன்றாங்க பாரிபடா எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்ட்ரா குஜராத் எல்லையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுவும் வந்து புக்கில் வந்து இது வரைக்கும் நான் இதை பார்க்கல நான் படித்த வரைக்கும் அதான் இது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து எந்த லெசனில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாரிபடா ரெண்டுமே வந்து ஆனால் தான் இந்த பாரிபடா எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஷ் நகரம் அதாவது இந்திய அளவில் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட ஆறாவது நகரம் அதுதான் வந்து சென்னை அடுத்து வந்து பார்க்கலாம் எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது ஸ்வச் பாரத் அபியான் அதாவது தூய்மை இந்தியா திட்டம் இது எப்போ வந்து பிரதமர் அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு சுதந்திர தினத்தன்னைக்கு தான் வந்து அறிவிக்கிறாங்க ஆகஸ்ட்டு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ தான் இவங்க வந்து பிரதமராக வருவாங்க அன்றைக்கி தான் அந்த கூட்டத்தில் பேசுகிறப்ப தான் இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை வந்து அறிவிப்பாங்க ஸ்வச் பாரத் திட்டம் அப்படின்னா என்னென்னா தூய்மை இந்தியா திட்டத்தை தான் ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் வந்து பதினஞ்சு ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துக்கூட ஒரு பொறுத்தகை கொஸ்டினில் வந்து கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடை நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி புக்கில் வந்து இருக்குது டுவெல்த்து பாலிட்டின்னு நினைக்கிறேன் அதில் இருக்குது இது எத்தனை கட்சிகள் வந்து போட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் எவ்வளோ இடத்துல வெற்றி பெற்றுச்சு பாஜக எவ்வளோ இடத்துல வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து கொஸ்டினாக வந்து கேட்கலாம் ஓகேவா மொத்தம் எத்தனை கட்சிகள் போட்டிடுச்சு அப்படின்னா ஐம்பத்தி நாலு கட்சிகள் வந்து போட்டிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஐம்பத்தி ஒன்னுல நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் ஐம்பத்தி நான்கு கட்சிகள் வந்து போட்டியிட்டுச்சு இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை டேஷ் வழியாக செல்கிறது அதாவது இந்தியாவோட மத்திய தீர்க்கரேகை எது வரைக்கும் எது வழியாக செல்லுதுன்னா மிர்சாப்பூர் வழியாக வந்து செல்லுது ஓகேவா ஜாக்ராஃபி படிக்கும் போது மேப் வச்சு படிங்க அப்போ தான் ஈஸியாக ஞாபகம் இருக்கும் ஓகேவா மத்திய தீர்க்கரேகை ஞாபகம் வச்சுக்கோங்க மத்திய தீர்க்கரேகை மிர்சாப்பூர் வழியாக வந்து போகுது அடுத்தது பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்த்தகி நடராஜ் இவங்க வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞர் இவங்க தான் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கின முதல் இந்திய திருநங்கை நர்த்தகி நடராஜ் இவங்க நிறைய அவார்ட்ஸ்லாம் கூட வாங்கியிருக்காங்க அதில் ஒன்று பத்மஸ்ரீ அவார்ட் குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து வாங்கியிருப்பாங்க இந்த நர்த்தகி நடராஜ் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி என்ன வரி அதிகமாக குடியானவர்கள் செலுத்த வேண்டி லேண்ட் டாக்ஸ் அதாவது நிலவரி தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல குடியானவர்கள் அதிகமா செலுத்த வேண்டியிருந்த இருந்த வரி அடுத்தது பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் தான் பம்பாயில தன்னாட்சி கழகத்தை தோற்றுவிப்பற அன்னி எங்க தோற்றுவிப்பாங்கன்னா சென்னையில் வந்து தோற்றுவிப்பாங்க உங்கள் ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கோங்க பம்பாய் பாலகங்காதர திலகர் சென்னையில் அன்னி பெர்சன்ட் ரெண்டு பேரும் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவிப்பாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் நம்ம ஒரே ஒரே முடிச்சிடலாம் ஏன்னா அப்புறம் இன்னொரு நாள் எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நவீன இந்தியாவின் வெடிவெள்ளி நவீன இந்தியாவோடய வெடிவெள்ளி யார் அப்படின்னா ராஜா ராம்மோகன் ராய் இந்து சமயத்தின் மார்டின் லூதர் அப்படின்னு யார் அழைக்கப்படுறாங்கன்னா தயானந்த சரஸ்வதி அடுத்தது நியூ இந்தியா நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை யார் தொடங்குறா அப்படின்னா அன்னிபசென்ட சூரிய ஒளி மூலம் மின்சாரம் இந்த சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வந்து ராமகிருஷ்ண மடம் இவங்க தான் வந்து இதை செயல்படுத்தினவங்க அந்த சூரிய ஒளி மூலம் மின்சாரம் முக்கியவா நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன்ராய் மோகன் ராய் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் தயானந்த சரஸ்வதி நியூ இந்தியா அன்னிபசன் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ண மடம் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க அடுத்து பார்க்கலாம் டேஷ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது எந்த குழு அப்படின்னு பார்த்தோன்னா சந்தானம் ஊழல் தடுப்பு குழு இந்த குழுவோட அடிப்படையில் தான் மத்திய கண்காணிப்பு ஆணையம் வந்து அமைக்கப்படுது சந்தானம் குழுவோட சந்தானம் குழுவின் பரிந்துரையோட அடிப்படையில் தான் மத்திய கண்காணி கண்காணிப்பு ஆணையம் வந்து அமைக்கப்படுது சந்தானம் ஊழல் தடுப்பு குழு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட் அதாவது வந்து குறி குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்டத்திருத்தம் டேஷ் ஆகும் அதாவது நகர்பாலிகா அப்படின்னா எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து அறிமுகப்படுத்துவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து இது வந்து நடைமுறைக்கு வரும் இப்போ நகர்பாலிகா அப்படின்னா நகராட்சி நகராட்சியில் வந்து மொத்தம் எத்தனை துறைகள் சார்ந்த அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு துறைகள் இதே வந்து பஞ்சாயத்து அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இருபத்தி ஏழு துறைகள் அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம் அப்போ பஞ்சாயத்து பற்றி சொல்ற அட்டவணை பதினொன்றாவது அட்டவணை அதை எதன் மூலமா கொண்டு வராங்க அப்படின்னா எழுவத்தி மூணாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதுதான் வந்து பஞ்சாயத்து பற்றி சொல்றது அடுத்தது வந்து எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதுதான் நகராட்சி பற்றி சொல்கிற திருத்தம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்காண்டவற்றுள் எது எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை கொண்ட ஒரு யூனியன் பிரதேசமாக வந்து இருக்கு புதுச்சேரிக்கு இன்னமும் வந்து மாநில அந்தஸ்து வந்து கொடுக்கல அதுக்கப்புறம் பார்க்கலாம் மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்களவையோட அதிகபட்சமாக எத்தனை உறுப்பினர்களுக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற மக்களவையில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க அதில் ரெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவர் ஆங்கிலோ இந்தியன்ஸை தேர்ந்தெடுக்கிறாரு மீதி ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்ப மக்களவையில ஐநூத்தி நாப்பத்தி மூணு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ரெண்டு நியமன உறுப்பினர் அடுத்தது பார்க்கலாம் இந்திய அரசமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது அதாவது அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது அடிப்படை உரிமை இதுவும் அடிப்படை உரிமை இதுவும் அடிப்படை உரிமை படிக்கடி கடமைகள் அப்படின்னா பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏதான் வந்து அடிப்படை கடமைகள் லிஸ்டில் வந்து வரும் இந்த கொஸ்டின் வந்து சஜஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இங்க இருக்கிற ஆப்ஷன் படி நம்ம பார்த்தோன்னா பிரிவு ஐம்பத்தி ஒன்று தான் அடிப்படை கடமைகள் சொல்லிட்டு வரும் அடுத்தது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது அப்படின்னு பார்த்தோன்னா சொத்துரிமை தான் அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டாங்க இப்போ சொத்துரிமை வந்து பகுதி பன்னெண்டில் இருக்குது ஆர்டிக்கல் வந்து முப்பத்தி முப்பத்தி ஒன்று ஏல இருக்குது அதாவது பிரிவு முப்பத்தி ஒன்று ஏ சரத்து வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முந்நூறு ஏவில் வந்து இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி இது வந்து முப்பத்தி ஒன்று ஏல தான் வந்து இருந்துச்சு இந்த சொத்துரிமை அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க பிரிவு முந்நூறு ஏக்கு மாற்றிட்டு பகுதி பன்னெண்டில் வந்து இப்போ இந்த சொத்துரிமை வந்து ஒரு சாதாரண உரிமையாக இருக்குது அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டாங்க இதை வச்சு கொஸ்டின் இயர் கேட்குறாங்க அந்த சட்ட திருத்தம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி எந்த உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரொம்ப நிறைய கொஸ்டின் இந்த வச்சு வரும் இது ரொம்ப முக்கியமானது தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து எப்போ பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னெண்டு தான் ஆனா இது ஏன் வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னெண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் வந்து அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுதான் ஸ்கூல் புக்ஸில் வந்து இருக்கு அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒம்பதுல தான் அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து நடக்குது அடுத்து செகண்ட் கொஸ்டின் குழு உருவாக்கப்பட்ட தேதி இதுதான் பிரச்சனை குழு வந்து எப்போ அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் தான் வந்து என்ன பண்றாங்க அந்த குழு வந்து அமைக்கிறாங்க அமைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒம்போதில் தான் அந்த முதல் கூட்டமே வந்து நடக்குது ஆனால் இந்த இடத்துல ஏன் வந்து ஏப்ரல் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல மாநிலங்களவையோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே வந்து பதிமூணில் வந்து நடந்திருக்கும் மாநிலங்களவையோட முதல் கூட்டம் குடியரசு தினம் வந்து நமக்கு எப்போன்னு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இந்த கொஸ்டினே வந்து ஆப்ஷன் வந்து தப்பாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் தான் இது வந்து நம்ம வல்லுநர் குழுவுக்கு வந்து சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போல் இப்போ பாருங்கள் அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பது வரைவுக்குழு உருவாக்கப்பட்ட தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஆறு மாநிலங்களவையோட முதல் கூட்டத்தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மே வந்து பதிமூணு குடியரசு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி வந்து இருபத்தி ஆறு மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க மேகாலயா மாநிலத்தில் வந்து இருக்குது இந்த குரூப் ஃபோர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது நிறைய வந்து தெரியாத கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா மேகாலயாவில் வந்து இருக்குது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் முதல் மொழிவாரி மாநிலம் முதல் மொழிவாரி மாநிலம் எப்போ அமைக்கப்படுது அப்படின்னா அதாவது ஆந்திராவை தான் முதல் மொழிவாரி மாநிலமாக வந்து அமைக்கிறாங்க பொட்டி ஸ்ரீராமுலுன்றவர் வந்து ஆந்திர மொழி பேசும் மக்களுக்கெல்லாம் தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் வந்து இறந்துருவாரு அதுக்கப்புறம் தான் இந்த மா முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா மாநிலம் வந்து அறிவிக்கப்படும் அடுத்தது பார்க்கலாம் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் பராந்தகன் இவர்தான் வந்து சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தோட கூரைக்கு பொற்கூரை வைத்தவர் அதுக்கப்புறம் மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைக்கப்படுறாரு அப்படின்னா இந்த முதலாம் பராந்தகன் இந்த முதலாம் பராந்தகனை தான் மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார் அதாவது இந்த சேர சோழ பாண்டியர் முக்கால பாண்டியர் பிற்கால பல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அந்த பாண்டியர் பல்லவர் ரிலேட்டடான லெசன்ஸ்லேருந்து தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க மதுரை கொண்டான் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழனை தான் மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்க்கலாம் சிம்ம விஷ்ணுவின் மகன் சிம்ம விஷ்ணுவோட மகன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் மகேந்திரவர்மன் தான் சிம்ம விஷ்ணுவோட மகன் அடுத்தது வந்து பார்க்கலாம் மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் இது வந்து ரயில்வே மண்டலம் மற்றும் அதோட தலைமையிடம் இதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது மேற்கு மத்திய ரயில்வேவோட தலைமையிடம் எது அப்படின்னா ஜபல்பூர் அதுதான் வந்து மேற்கு மத்திய ரயில்வேவின் தலைமையிடம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அடுத்ததுக்கு இதில் சரியாக எது பொறுத்திருக்காங்க அப்படின்னா பிரம்மபுத்ரா வந்து மனாசராவோர் ஏரி இது மட்டும்தான் வந்து சரியாக இருக்கு மீதி எதுவும் வந்து சரியாக பொறுத்தலை சிந்து நதியோட பிறப்பிடம் வந்து எது அப்படின்னா கைலாஷ் மலைத்தொடர் மகாநதி வந்து எல்லாமே வந்து இதில் மாற்றி மாற்றி இருக்குது இதில் சரியாக இருக்கிறது எதுனா பிரம்மபுத்ரா மானாசராவோர் ஏரி அது மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் பின்வரும் புரோகேரியேட்டி செல்கள் புரோகேரேட்டி செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை அவை தெளிவான உட்கரு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நியூக்ளியஸ் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மைட்டாசிஸ் மற்றும் சியாமியாசிஸ் செல் பிரிதல் நடைபெறுகிறது சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று நாலு தான் வந்து கரெக்டு அதாவது ஆப்ஷன் வந்து பி தெளிவான உட்கரு வந்து கிடையாது எதுனா புரோகேரிய செல்கள்ல தெளிவான உட்கரு கிடையாது அதுக்கப்புறம் செல் சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்பு வந்து கிடையாது அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் பின்வருவ நோட்டில் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது இந்த சுவாச வீதம் அந்த ரெஸ்பிரேஷன் இருக்குது இல்லையா அதை வச்சு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த சுவாச வீதம் அது கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லா வந்து என்னதுன்னா வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடோட அளவு டிவைடட் பை பயன்படுத்தப்படுற ஆக்சிஜனோட அளவு இதை வச்சு தான் சுவாச வீதம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஓகேவா வெளிவிடப்படும் கார்பன் டை ஆக்சைடோட அளவையும் பயன்படுத்தப்படுற ஆக்சிசனோட அளவையும் வச்சு தான் சுவாச வீதம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமானது ஃபார்ம்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மின் வேதி கலனில் எதிர்மின்வாய் நிகழும் விலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஒடுக்கம் அதாவது ஒரு மின் வாய் எதிர்மின்வாய் வாய் பிளஸ் அப்படின்னா எதிர்மின்வாய் வந்து மைனஸ் அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கம் அடையும் ஆக்சிசன் ஒடுக்கம் ஒரு மின்வேதி கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிசன் ஒடுக்கம் ஓகேவா இது வந்து ஃபிசிக்ஸில் மின்னியல் அந்த மின்காந்தவியல் அந்த மின்னியல் அந்த டாபிக் இருக்கும் கரண்ட் ரிலேட்டடாக அதிலிருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் அடுத்தது பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது இந்த பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி உரங்கள் அந்த இருந்து ஃபெர்டிலைசர் இருக்கு இல்லையா அந்த இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து வருது அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகுளோரோடைஃபினைல் ட்ரை குளோரோ ஈத்தேன் இதுதான் வந்து பொதுவாக பயன்படுத்தப்படுற ஒரு பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு டைகுளோரோ டைஃபினைல் ட்ரை குளோரோ ஈத்தேன் இது வந்து பூச்சிக்கொல்லி ஓகேவா ரொம்ப முக்கியம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை அதன் லத்தீன் பெயர்களோடு தொடர்பு படுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் லெட்டு லெட்டு லெட்டோட லத்தின் மொழி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளம்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லெட்டுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளம்பம் அப்படின்னு சொல்லிட்டு வருது லெட்டுக்கு வந்து ஃப்ளம்பம் அதுக்கப்புறம் வந்து என்னது அப்படின்னா ஆன்டிமணி ஆன்டிமனி வந்து என்னது அப்படின்னா ஸ்பீடியம் ஸ்பீடியம் வந்து ஆன்டிமணி அதுக்கப்புறம் வந்து டின்னு டின்னுக்கு வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்டேனம் அதுதான் வந்து டின்னு அதுக்கப்புறம் பொட்டாசியம் பொட்டாசியத்தோட லத்தின் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேலியம் ஓகேவா அப்போ லெட்டு லெட்டு அப்படின்னா ப்ளம்பம் அதுக்கப்புறம் ஆன்டிமணி அப்படின்னா ஸ்பீடியம் அதுக்கப்புறம் வந்து டின்னு அப்படின்னா ஸ்டேனம் அதுக்கப்புறம் பொட்டாசியம் வந்து என்னதுன்னா கேலியம் ஓகேவா லெட்டு வந்து ப்ளம்பம் ஆன்டிமணி வந்து ஸ்பீடியம் அதுக்கப்புறம் டின்னு வந்து ஸ்டேனம் பொட்டாசியம் வந்து என்னது அப்படின்னா கேலியம் அதுக்கப்புறம் ரெண்டு மீட்டர் குவிய உடைய குவிலென்ஸின் திறன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டயாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது எஃபிகோல்ட்டு குவியத்திறன் இப்போ டிஇக்குவல் டு ஒன் பை எஃப் நினைக்கிறேன் அதுக்கான ஃபார்ம்லா இப்போ நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மீட்டர் குவிய தொலைவுடைய குழி லென்ஸின் திறன் அப்படின்னு தானே கேட்குறாங்க அப்போ ஒன் பை டூ இப்போ ஒன் பை டூ வந்து நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் இதில் அந்த குவி லென்ஸாக குழி லென்ஸா அப்படின்றத வச்சு தான் நமக்கு ஆன்சர் போடுறது வந்து இருக்குது ஓகேவா அப்போ குவி குவி லென்ஸ் அப்படின்னா வந்து ப்ளஸ்ஸு குழி லென்ஸ் அப்படின்னா மைனஸ்ஸு இங்கே என்ன லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் நம்ம ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு சொல்லிட்டு போடணும் ஓகேவா அந்த திறன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிக்குவல் டு ஒன் பை எஃப்ன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அந்த குழி லென்ஸு குவி லென்ஸை வச்சு தான் நம்ம ஆன்சர் ப்ளஸ் மைனஸ் வந்து கண்டுபிடிப்போம் அடுத்தது பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு நாலு டிகிரி செல்சியஸ் சாரி முப்பத்தி நாலு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி மூணு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி நாலு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் ஆக இருந்தால் அந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனையால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா சராசரி வெப்பநிலை கிடைக்கும் அதுக்கான ஆன்சர் முப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அடுத்தது நம்ம பார்க்கலாம் இது வந்து சம்மு இது வந்து வயது சம்மே சம்மு வந்து நம்ம தனியாவே பார்க்கலாம் இதுக்கான ஒவ்வொரு டாப்பிக்கும் எக்ஸாம்ல கேட்ட சம்ஸ் எல்லாமே நமக்கு தனியா வந்து வீடியோல வந்துரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்லாம் நான் வந்து டீச் பண்ணி போட்டுட்டேன் இந்த ஏபா பவர் எம் மைனஸ் என் அந்த டாப்பிக்லாம் வந்து டீச் பண்ணி போட்டுவிட்டேன் நான் இந்த வீடியோ கீழே வந்து மேக்ஸ் வந்து நான் பிளேலிஸ்ட்டு எது எதுலாம் இது வரைக்கும் டீச் பண்ணி போட்டிருக்கணும் அதோடய லிஸ்ட் தரேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான சோர்ஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்கை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதுக்கு அதுவும் ஜிகே மட்டும் பரவாயில்ல தேங்க் யூ